ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாம எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்லாமல் அதுக்கு மாறாக ஒரு மூணு விஷயம் வந்துச்சு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னான விஷயங்களாக வருது. அது மட்டும் இல்லாமல் டபுள் எபிக்ஷன். ஸோ டபுள் எபிக்ஷன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், மிட் வீக்கில் ஒரு எபிக்ஷன் நடந்துருச்சு, அண்ணனே வெளியே போயிட்டாங்க. ஸோ ரெண்டாவது எபிக்ஷன் இன்றைக்கி நடக்குது. விஷ்ணுவை வந்துட்டு இன்றைக்கி அனுப்புகிறாங்க. ஒரே ஆச்சரியமாக இருக்குது, இன்றைக்கே ஏன் அனுப்புகிறாங்க? இன்றைக்கி அனுப்புனா அப்போ நாளைக்கு யார் அனுப்புவாங்க? என்ன நடக்குது? சாட்டர்டே எபிசோடில் ஏன் ஒருத்தரை வந்துட்டு எவிக்ஷனில் அனுப்புகிறாங்க? அப்போது இந்த வாரம் ட்ரிபிள் எவிக்ஷனா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வந்து கிளம்புது. என்ன நடக்கப்போது தெரியல. ஆனால் கமலஹாசன் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அந்த விஷயத்த சொல்கிறார். திடீர்னு பசியில் ரெண்டு முட்டை போட்ட ஆம்லெட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது இல்லை அப்படின்னும்போது அந்த கார்டு எடுத்து காமிக்கிறாப்புல. அதை பார்த்தோன்னே விஷ்ணு வந்து அப்படியே தலை குனிகிறாப்புல. அவரே சொல்லிடுற, இது வந்து சேவிங் கார்டு இல்லை எவிக்ஷன் கார்டு அப்படின்னு. உடனே தலை குனிஞ்ச உடனே அவரை கேட்குறாரு விஷ்ணு பாது, என்னப்பா நான் காமிச்சோன்னே வந்துட்டு தலை குனிகிறேன், என்னாச்சு அப்படின்போது அவர், சார் ரொம்ப பசினா பசியில் வேண்டாம் சார் அப்படின்போது இவர் கலாய்க்கிறார், ரொம்ப சாப்பிடாதீங்க உடம்புக்கு கெடுது அதானே சொல்லுவாருங்க சரி அப்படின்போது, சரி ஒரு ஒருத்தராக சொல்லுங்கன்னு கேட்பார் போனங்க. வழக்கமாக ஒரு கேள்வி அதை வந்துட்டு கூல் சுரேஷ்களை கேட்குறார். கூல் சுரேஷ் எப்பவுமே போகணும் போகணும் சொல்லுவீங்களே, நீங்கள் சொல்லுங்கள் யாராக இருக்கும் அப்படின்னா, கூல் சுரேஷ் அவர் தானே சொல்லணும், ஏன்னா அவர் தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். ரெண்டு நாளாக வந்துட்டு சுவரெல்லாம் ஏறி குதிக்கலாம் ஆரம்பித்தார். அவர் வந்து யாரை சொல்கிறாருன்னா விஷ்ணுவை சொல்கிறாரு. ஸோ இப்போ விஷ்ணு புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கூடையே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கூல் சுரேஷ் கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா விஷ்ணு அப்படின்ட்டாப்ல. அதுக்கப்புறம் கமலஹாசன் நிக்சனை கேட்குறாரு, நிக்சன் நீங்கள் சொல்லுங்கள் யாராக இருக்கும் அப்படின்னா, நிக்சன் வந்து அப்படியே திகைக்கிற மாதிரி சீன் போடுறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் நம்மலாம் போக மாட்டோம், எப்படி கமலஹாசன் நம்மளை சேவ் பண்ணிவிடுவார் அப்படின்ட்டு. ஸோ கடைசியில் அந்த காலில் யாரோட நேம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அது கூல் சுரேஷ் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்போ நாளைக்கு இன்னொரு எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அது சீக்ரெட் ரூமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. பட் இருக்கிறது அஞ்சு வாரம், இதில் எதுக்கே சீக்ரெட் ரூமு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கதறாங்க. சரி பார்க்கலாம் எது எப்படியோ ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.